ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஓகே, விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அதனோட சக்கரங்கள் வந்து உள்ளே போகலைன்னா என்னவாகும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ விமானம் வந்து லேண்ட் ஆகும்போது, அதாவது தரையிறங்கும் போது அதனோட சக்கரம் வெளியில் வரலைன்னா தான் பிரச்சனை. அது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இப்போ சக்கரம் வந்து வெளியில் வரலைன்னா அது லேண்ட் ஆகும்போது அதோட வயிற்று பகுதியை வச்சு உராய்வு ஏற்படுத்தி தான் நம்ம வந்து ஓடு பாதையில் உரசிட்டு போய் தான் விமானத்தை நிறுத்த முடியும். அப்படி நிறுத்தும் போது நமக்கு வந்து தீ விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, நிறைய சேதங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அந்த விமானம் வந்து தரையிறங்கும் போது அதனோட சக்கரம் வெளியில் வரலைன்னா தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து விமானம் டேக் ஆஃப் ஆகும்போதும் அந்த சக்கரங்கள் உள்ளே போகலைன்னா கூட பிரச்சனை இருக்கு. நம்ம கூட நினைப்போம், ஓகே விமானம் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு, அதனோட சக்கரம் உள்ள போகல, இதுல என்ன பிரச்சனை? அது தரையிறங்கும் போது சக்கரங்கள் ஆல்ரெடி வெளியில தானே இருக்கு, நம்ம ஈஸியா தரையிறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா வந்து அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா, விமானம் வந்து எப்பவுமே வடிவமைச்சிருக்கும் போது அவங்க பறத்தலுக்கு தகுந்தவாறு தான் வடிவமைச்சிருப்பாங்க. நிறைய கோட்பாடுகள் எல்லாம் அதுல இருக்கு, தத்துவங்கள் எல்லாம், ஏரோடைனமிக்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான தத்துவங்களின் அடிப்படையில தான் விமானம் வந்து பறக்குது. இப்படி பறக்கும் போது இந்த சக்கரங்கள் வந்து உள்ள போகலன்னா அது வெளியில நீண்டுட்டு இருக்கும் போது இது வந்து ஒரு காற்று தடையை ஏற்படுத்தும். இந்த காற்று தடையை ஏற்படுத்தும் போது இந்த விமானம் வந்து நார்மலாக பறக்கிறதுக்கும் இந்த தடையோட பறக்கிறதுக்கும் அது நிறைய கொஞ்சம் சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்படி சந்திக்கும் போது அந்த விமானத்தை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலில் வந்து அந்த விமானத்தை இயக்கும் போது அதிக அளவிலான எரிபொருள் வந்து செலவாகும். அதாவது நார்மலாக செலவாகிற எரிபொருளுக்கும் இந்த மாதிரியான காற்று தடையோட பறக்கும் போது செலவாகிற எரிபொருளுக்கும் தேவை வந்து அதிகமாக இருக்கு. இதனால வந்து விமானம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போகும்போது அந்த போய் சேர வேண்டிய இடத்துக்கு தேவையான எரிபொருள் வந்து பற்றாக்குறை ஏற்படும். அதாவது இங்கே அதிக அளவில் வந்து எரிபொருள் விரயமாகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒருவேளை அந்த இடத்துக்கு போய் சேர முடியாமல் இருக்கும், எரிபொருள் தீந்து விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளே ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த சக்கரம் வந்து உள்ளே போகலைன்னா இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பயணிகள் விமானம் வந்து பறக்கிற உயரம் வந்து 30,000-35,000 feet உயரத்தில் தான் வந்து அது பயணம் செய்துட்டு இருக்கும். ஆனால் இந்த சக்கரம் உள்ளே போகலைன்னா அந்த உயரத்தை வந்து அச்சீவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சக்கரம் உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா ஒரு 4,000 feet உயரம், 5,000 feet உயரம் போகிறதே வந்து ரொம்ப சிக்கலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சக்கரங்கள் வந்து உள்ளே போகாமல் விமானம் வந்து கடல்களுக்கு மேலேயோ அல்லது பகுதிகள் அதிகமாக இருக்கிற பகுதிகளுக்கு மேலேயோ பறத்தலுக்கு வந்து தடை இருக்குது. பொது விமானத்தில் வந்து சக்கரம் வந்து உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா அது பறத்தலுக்கே வந்து தடை இருக்கிறது மாதிரி நம்ம விமானத்துறையில் வந்து ஒரு சட்டமே இருக்குது. இதெல்லாம் அவங்க கருத்தில் கொண்டு தான் இந்த சக்கரம் ஒருவேளை உள்ளே போகலை அப்படின்னா வந்து அவங்க வந்து எந்த விமான நிலையத்தில் புறப்பட்டாங்களோ அங்கேயே வந்து தரையிறங்கிடுவாங்க. இப்போ வெறும் பக்கத்தில் அதாவது ஒரு 500 kilometers, 1,000 kilometers டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா ஒருவேளை அவங்க வந்து தொடருவாங்க. 1,000-க்கும் அதிகமான kilometers அதிகமான தூரத்தில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த பயணத்தை வந்து தொடங்க மாட்டாங்க. அங்கே எந்த விமான நிலையத்தில் ஆரம்பித்தாங்களோ அதே விமான நிலையத்தில் வந்து தரையிறங்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.